ஒரு மனிதனுக்கு காற்று எப்படி முக்கியமோ, தண்ணீர் எப்படி முக்கியமோ, வீடு எப்படி முக்கியமோ, உணவு எப்படி முக்கியமோ, அதே போல காண்பதற்கான காட்சி கொடுக்கக்கூடிய மின்சாரம் இரவு நேரங்களிலே கட்டாயமான ஒரு தேவையாக இருந்து கொண்டிருக்கின்றேன். இந்த மின்சாரம் தமிழகத்திலே தொடர்ந்து 2003 வரைக்கும் லாபகரமாக இயங்கிக் கொண்டிருந்த மின்துறை அதற்கு பின்பாக ஒரு மிகப்பெரிய சரிவை எட்டி இன்று ஏறக்குறைய 1.5 லட்சம் ரூபாய்களுக்கு மின்துறை கடன்பட்டிருக்கின்றது. இந்த கடனை செலுத்துவதற்கு முடியாத நிலையில் மேலும் கடன் வாங்குவதற்கு இந்த அரசு முயன்றபோது, மின்துறை முயன்றபோது கடன் கொடுப்பதற்கு நாதியற்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. யாரும் இவங்களை நம்பக்கு தயாரில்லை. இதான் நிலைமை. இப்போ தாங்கள் பட்டிருக்கக்கூடிய கடனை சரி செய்வதற்காக மின் கட்டணத்தை உயர்த்த போகிறாங்க. நம்முடைய மாநிலத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரம் நம்முடைய மாநிலத்திலிருந்து பிற மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற குறைந்த விலையில் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே கவர் பண்ணியிருப்பீங்க. ஆனால் பிற மாநிலங்களிலிருந்து நாம் வாங்கக்கூடிய மின்சாரம் 3 மடங்கு அதிகமான விலையில் வாங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. சில இடங்களில் வந்து அதுக்கும் அதிகமான இடங்கள் கட்டணத்தில் வாங்கிட்டு இருக்காங்க. மீண்டும் ஒரு கற்காலத்திற்கு தமிழக மக்களை தள்ள வேண்டும். மீண்டும் மின்கம்ப ஒளியிலே நம்முடைய குழந்தைகள் படிக்கக்கூடிய காலத்தையும் சிம்னி விளக்கு, ஹரிக்கன் விளக்கு போன்றவற்றை பயன்படுத்தக்கூடிய நிலைக்கும் தமிழக அரசாங்கம் மக்களை தள்ளிக்கொண்டிருக்கின்றது. மட்டுமல்ல, தொழில்துறையில் முன்னோடியில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் நம்முடைய மாநிலம் ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு மாநிலம் இதுபோன்ற காரணங்களால் தொழில் வளம் அழிந்து, வேலைவாய்ப்பு இழந்து, லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் நடுத்தருவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகும். ஏன்னா கட்டணம் உயர்ந்தாச்சுன்னு சொன்னாச்சுன்னா தயாரிக்கப்படக்கூடிய பொருட்களுடைய விலை அதிகமாகிடும். மற்றவங்க வாங்கிறது வந்து அந்த அளவுக்கு வாங்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மின்கட்டணத்தை எந்த காரணத்தை கொண்டும் ஏற்றக்கூடாது என்று பாரதிய ஜனதா கட்சி களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கின்றோம். தமிழக முதல்வர் அவர்கள் இவ்விஷயத்தில் தனி கவனம் கொடுத்து இந்த மின்கட்டணத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். ஏற்பட்டிருக்கக்கூடிய கடனை எப்படி அடைப்பது என்பதை பற்றி தமிழக அரசாங்கம் சிந்திக்க வேண்டும். அது அல்லாமல் அவர்கள் செயல்படுவார்கள் என்று சொன்னால் இது தமிழக மக்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகமாகத்தான் அமையும் என்பது என்னுடைய கருத்து. எங்கே போன தமிழக மக்களே பார்த்துக்கோ.